ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் கார்பன் ஃபார்ம் ஐடியோ கொஞ்சம் லெஜிட்டாக இருக்கா, அதில் பார்ட்டிசிபேஷன் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது போக பினான்ஸில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் தந்துட்டு இருக்காங்க. உங்ககிட்ட மினிமலாக ஒரு அமௌண்ட் வந்து வச்சிருந்தாலே போதும், அதை வச்சு ஈஸியாக வந்து உங்கள் இந்த மாதத்தில் மட்டுமே ஒரு 5,000-7,000 வரைக்கும் ஈஸியாக உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் ஆல்சோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பினான்ஸில் ரீசெண்டாக லேர்ன் அண்ட் ட்ரேட் ப்ரோக்ராம் வந்து நிறைய ஆல்ட்காயின்ஸ்க்காக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறது மூலமா நல்ல ப்ராஃபிட் ஆல்சோ நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேம்பெயின்ஸ் இருக்கு, அதில் எப்படி பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுன்னு சீக்கிரமாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காலா டோக்கன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ட்காயினை வந்து ட்ரேட் பண்ணணும். அது போக ஒரு குவிஸ்டாட்டை வந்து கேட்பாங்க, அதுக்கு போயிட்டு ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணணும், அவ்வளோதான். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அஃபிஷியலாக பினான்ஸ்லேருந்து எடுத்தது தான். இந்த ஆர்டிக்கலை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு இங்கே போய் இருக்காங்க. இதுல 12,000 காலாவா யாரெல்லாம் ட்ரேட் பண்றாங்களோ அவங்க வந்து $60,000 அந்த பிரைஸ் பூல்க்குள்ள வந்து வருவாங்க. சோ இதுக்கு நீங்க என்ன, இப்ப எக்ஸாம்பிள் வந்து காலாக்குள்ள போயிட்டு 12,000 காலாக நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு $1,000 நம்ம வந்து பை அண்ட் செல் வந்து பண்ணியிருக்கணும். சப்போஸ் உங்ககிட்ட ஒரு $50 இருந்தாலும் சரி, இல்லை ஒரு $300-$500 இருந்தாலும் சரி, இதில் நீங்கள் பார்ட்டிசிபேஷன் வந்து பண்ண முடியும். பை அண்ட் செல் வந்து பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இங்கே வந்து என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம வந்து இந்த 15 மினிட் ஒரு த்ரீ மினிட்ஸோ இல்லை ஒரு 1 வீக்குள்ளேயே ஒரு 1 மினிட்டுக்குள்ளேயே போயிட்டு இப்போ எப்போ வந்துதோ ப்ராஃபிட்லேயே நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. பட் அது வந்து பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஓகே, இந்த ட்ரேடிங் ஃபீல்டில் கொஞ்சமாக வந்து போனாலும் பரவாயில்ல, இங்கே நம்மளுக்கு இந்த காலா டோக்கன் மூலமா சில அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க மார்க்கெட் ஆர்டருக்குள்ள போய்க்கும். $100 இல்லை ஒரு $50 வச்சிருக்கீங்களா, பை அண்ட் செல் வந்து பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இப்போ என்ன டவுட் வருன்னா, அந்த 12,000 காலாவா நம்ம வந்து ட்ரேட் பண்ணிட்டோமான்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா இன்னொரு ஐடியா ஆல்சோ தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு உங்களால் வந்து நம்ம ரேங்கிங் வந்து எவ்வளோ ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இங்கே வந்து உங்களுக்கு காமிக்கும். பட் நீங்கள் 24 hours வந்து வெயிட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்களா, மேபி அந்த க்ளோசிங் கேண்டில் இருக்கும் இல்லையா, 5:30 மார்னிங் அப்போ வந்து அப்டேட் பண்ணுவோம். அடுத்த நாள் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 12,000 காலாக ட்ரேட் பண்ணிட்டோமா இல்லையான்னு சொல்லி உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இல்லை இமீடியட்டாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும்னா கால்குலேட்டரை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் வந்து ஒரு ஈஸியான வழி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குவிஸ் வந்து கேட்பாங்க, டேக் த குவிஸ் இன் திஸ் ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கலாம். இதை வந்து இன்னொரு டேப்ல வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேப்ல போய் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒன்னா வந்து வாட் இஸ் யர் பினான்ஸ் யூசர் ஐடின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த யூசர் ஐடி நம்பர்ஸில் தான் இருக்கும், கரெக்டாக வந்து கொடுத்துருங்க. சப்போஸ் யூசர் ஐடி தெரியலையா, இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணால் தானாக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் ஆர் த கோர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் காலா கேம்ஸ்னு வந்து கேட்டிருக்காங்களா, அதுக்கு வந்து ABCD இந்த 1, 2, 3, 4 ஃபஸ்ட்டு இருக்கிற 4 ஆன்சர். அதுக்கப்புறம் செகண்ட் ஒனுக்கான ஆன்சர் வந்து ட்ரூ. அடுத்தது தேர்டு ஒனுக்கான ஆன்சர் வந்து மிராண்டஸ். அப்புறம் ஃபோர்த்து ஒன்னுக்கான ஆன்சர் வந்து ஃப்ராங்க் மில்லர். ஃபிஃப்த்து ஒனுக்கான ஆன்சர் வந்து over 8,000. இதை வந்து கொடுத்துட்டு சப்மிட் பட்டன் வந்து கொடுத்துக்காங்க. ஓகேவா, அவ்வளோதான், இதோட வந்து முடிஞ்சுது. இந்த குவிஸை வந்து அட்டன் பண்ணால் மட்டும் பார்த்தாது, மறக்காமல் போய் அந்த $12,000 நம்ம $12,000 காலாக ட்ரேட் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணி ஆல்சோ பார்த்துக்கோங்க. ப்ரொமோஷன் பி வந்து இருக்குது, பட் இதுக்கு வந்து 120,000 காலாக வந்து ட்ரேட் பண்ணோம். அந்த ப்ரைஸ் பூல்ஸ் ஆல்சோ வந்து கம்மியாக தான் இருக்குது, $30,000 தான். ஸோ அதனால் நம்ம ஏன் அவ்வளோ சிரமப்பட்டுட்டு ப்ரொமோஷன் ஏலேயே வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து சொலானா டோக்கன் ஆல்சோ ஒரு கேம்பெயின் வந்து ரன் பண்ணுறாங்க. லேர்ன் அண்ட் ட்ரேட் எல்லாமே ஒரே ப்ரொசீஜர்ஸ் தான். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கிளிக் ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க. சப்போஸ் மொபைல் அப்ளிகேஷன்னாலும் அந்த பிக்சர் வந்து மேலே ஓடிட்டுருக்கும், அதை வந்து கொடுத்துக்காங்க. இங்கே போய் இந்த ரெஜிஸ்டர் நவ் கொடுக்கறது மூலயமா நீங்கள் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணுறீங்க. ஆக்டிவிட்டி இன்னும் 4 டேஸ்க்கு வந்து நடந்துகிட்ருக்கும். ஸோ பொறுமையாக நீங்கள் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணிக்கலாம். பட் மறக்காமல் பார்ட்டிசிபேஷன் பண்ணிக்கோங்க. இந்த கேம்பெயினில் நம்ம பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுக்கு 20 சொலானா டோக்கனை நம்ம வந்து பை அண்ட் செல் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ 20 சொலானா டோக்கன் நம்ம
வந்து பண்ணியிருந்தோம்னா இந்த ப்ரொமோஷன் ஏ 1 lakh ப்ரைஸ் ஃபுல்ல வந்து நம்ம என்டர் ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி டோக்கன் வவுச்சர்ஸாக தான் நம்மளுக்கு தருவாங்க. காலா டோக்கனில் வந்து காலாவே நம்மளுக்கு வந்து ப்ரைஸாக தருவாங்க, அதாவது ரிவார்ட்ஸாக தருவாங்க. இதில் வந்து யூஎஸ்டிசியை தான் நம்மளுக்கு வந்து தருவாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ தருவாங்க, எக்ஸாக்டான அமௌண்ட் வந்து நம்மளால் சொல்ல முடியாது. எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் கரெக்டாக ஆன்சர்ஸை வந்து சொல்லியிருக்காங்க, அது பிரகாரம் தான் இங்கே வந்து நம்மளுக்கு இந்த டோக்கன்ஸ் எல்லாமே வரும். டோக்கன்ஸ் எல்லாமே கீழே ஆல்சோ கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ நாளில் அவங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த வேலிடிட்டி பீரியட் ஆஃப் தி டோக்கன் வவுச்சர்ஸுக்கு வந்து 14 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து கிளைம் பண்ணியிருக்கணும். பட் இந்த ரிவார்ட்ஸ் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் வித்தின் 2 weeks. இந்த கேம்பெயின் வந்து முடிஞ்சக்கு அப்புறம் ஒரு 2 weeks, அதாவது இந்த கேம்பெயின் வந்து இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, இன்னும் 4 நாள் இருக்கா, இந்த 4 நாள் முடிஞ்சக்கு அப்புறம் ஒரு 2 weeks்க்குள்ளே, 2 weeks்னு இல்லை அவங்க சொல்ல போனால் ஒரு 10 நாளே வந்து தந்தாலும் தந்துடுவாங்க. ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா அப்போ வந்து இந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஆல்சோ வந்து பண்ணிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சுலானா டோக்கன் பொறுத்தளவுக்கு ஆன்சர்ஸ் ஆல்சோ சொல்லிடுறேன், மறந்துட்டேன். இப்போ எப்போ போல பினான்ஸ் யூசர் ஐடியா வந்து கொடுத்துக்காங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் வந்து வாட் இஸ் தி ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஆன் சொல்லணும், ரொம்ப ரொம்பவே கம்மிங்க. Answer D, $0.0003. அடுத்தது வந்து சொலோனா இஸ் அ லேயர் 1 பிளாக்செயின் வித் அ சிங்கிள் ஷேர்டு. வாட் இஸ் தி மேஜர் பெனிஃபிட் ஃபார் த டெவலப்பர்ஸ் ஆன் சொலோனா? ஆல் ஆஃப் தி அபவ். யூஎஸ்டிசி ஸ்பெஷல் யூஎஸ்டிசி எஸ்பிஎல் அண்ட் யூஎஸ்டிடி எஸ்பிஎல் ஆர் அவைலபிள் ஆன் சொலோனா ஆஸ் நேட்டிவ் டோக்கன்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்கிரைப்ஸ் சொலோனா? ஆல் ஆஃப் தி அபவ். ஸோ இந்த ஆன்சர்ஸை வந்து கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா ஓகே, இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேஷன் பண்ணிட்டீங்க, சப்மிட் ஆல்சோ கொடுத்துக்கோங்க. இது வந்து சொலோனா டோக்கனை பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து இது போல்ஸ் டோக்கன் ஆல்சோ அவங்க கேம்பெயின் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லிங்க் எல்லாமே கீழே இருக்கு, கொடுத்துட்டீங்களா இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், 150 போல்ஸ் டோக்கனை நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணும். ஸோ நம்ம டேரெக்டாக இந்த குவிஸுக்கு வந்து போயிடும், ஆன்சர்ஸ் வந்து ஆல்சோ சொல்லிடுறேன். பினான்ஸ் யூசர் ஐடி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒய் இஸ் பால்காஸ்ட் ஆட்டா ரோலிங் அவுட் ப்ராஜெக்ட் பேஜஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து டு ஹெல்ப் த கம்யூனிட்டி ஃபைண்ட் டீடைல்ஸ் அபவுட் த ஐடியோ ப்ராஜெக்ட்ஸ். வாட் வில் யூ ஏபிள் டு டூ வித் பால்காஸ்ட் ஆட்டர் போல்ஸ்? ஆப்ஷன் பி வந்து ஸ்டேக்கு. அதுக்கப்புறம் வேர் வில் பால்காஸ்ட் ஆட்டர் அப்ளை எ ஃபார்மிங் மெக்கானிசம் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ IDOs. அதுக்கப்புறம் வாட் ஆர் பால்காஸ்ட் ஆட்டர் நியூ வெர்டிகல்ஸ்? ஆப்ஷன் ஏ கேமிங். அதுக்கப்புறம் ஆப்ஷன் டி பிளே டு அர்ன். மொத்தம் 2 ஆன்சர்ஸ் வந்துருக்கு. அதுக்கப்புறம் 5th one வந்து ஆல் ஆஃப் தி அபவ். அதுக்கப்புறம் 6th one கால்ஸோ ஆல் ஆஃப் தி அபவ். இது கொடுத்துட்டு சப்மிட் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே, 3 கேம்பெயினில் நம்ம இந்த மாதம் மட்டும் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறோம். என்ன சின்னதாக ட்ரைனிங் ஃபீ வந்து போகும், ட்ரேடிங் ஃபீ போனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து ஒரு 3000 இல்லை ஒரு 5000 வந்து வருதுல்ல, இதன் மூலமா நம்ம ப்ராஃபிட் அடைக்கலாம்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த கேம்பெயின்ஸ்லேயே ஆல்சோ வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே வழக்கம் போல டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆல்சோ தந்திருக்கேன். இது வந்து இந்த லேர்ன் அண்ட் ட்ரேடை வந்து முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபார்ம் ஐடிஓ. நிறைய பேத்துக்கு சந்தேகம் வந்து இருந்துச்சு இதில் பார்ட்டிசிபேஷன் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு, நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் என்னெல்லாம் வேலைகள்லாம் பண்ணிட்டு வந்து வர்றான்ட்டு. ஸோ நான் தெரியாதவங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் ஆல்சோ பண்ணிடுறேன். இந்த கார்பன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம வந்து சொல்லும்போது ஓகே கொஞ்சம் லெஜிட்டாக தான் இருந்துச்சு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வெஞ்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு பேசியிருந்தோம். பட் நடுவில் என்ன பண்ணிட்டான்னா அந்த வெஞ்சர்ஸ்வே வந்து தூக்கிட்டான். என்ன ரீசன் சொல்லி பார்த்தீங்க, கார்பர் ப்ரோஸ் ரிசர்ச் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இவங்க எதுக்கு ட்வீட் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட், இந்த வெப்சைட் வந்து இருக்குல்ல இங்கே வந்து இவங்களோட பேர் வந்து இருந்துச்சு, கார்பர் ப்ரோஸ் ரிசர்ச் வந்து எங்கள் ப்ராஜெக்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ இல்லை பவர்டு பை அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ட்வீட்டை போட்டு நாங்கள் வந்து அந்த அந்த ப்ராஜெக்ட்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, சும்மா எங்கள் பேரை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ட்வீட் வந்து போட்டாங்க. இந்த ட்வீட்டை போட்டனையுமே மிச்சம் இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட் இந்த வெஞ்சர்ஸ் கேபிட்டலிஸ்ட்டும் இவன் வந்து டேக் பண்ணி விட்டுருக்கான். எல்லாருமே வந்து இதை வந்து ரீட்வீட் போட போட ஓகே எல்லாரும் வந்து கொஞ்சம் உஷாராயிட்டாங்க, இது வந்து ஒரு ஸ்கேம் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு. அது போக இவன் வந்து சும்மா இவங்க ட்விட்டர் பேஜில் வந்து ஒரு பிக்சர் ஆட்ட போடுறான், அது ரெடி ஆயிருச்சு இது ரெடி ஆயிருச்சு இது எல்லாம் ஓகே. பட் நம்ம ரீசெண்டாக எந்த ஒரு ஐடியோவில் பார்ட்டிசிபேஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே எல்லாத்துலேயுமே கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணோம். பட் இவன் வந்து கேஒய்சி பற்றி ஒரு வார்த்தையோட சொல்லலை, கேஒய்சியே கம்ப்ளீட் பண்ணாமல் இவன் வந்து ஒரு ஐடியோ வந்து கண்டக்ட் பண்ணுறான். அது போக என்ன ரீசன் சொன்னான்னா எங்களோட வெப்சைட் கிரியேட்டர் கிட்ட ஒரு ஐடியாக்காக இந்த கார்பர் ஃபினான்ஸா இது வெப்சைட்டை வந்து கொடுத்தோம். அவன் என்ன பண்ணிட்டான்னா இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்க, அதனால தான் எங்களுக்கு வந்து தப்பாயிருச்சு, இது வந்து ஒரு சின்ன தப்பாயிருச்சுன்னு சொல்லிட்டு வந்து காமிக்கிறான். இவ்வளோ பேர்த்தான் வந்து போட்டிருக்கான், அது வந்து சின்ன தப்பாமா, ஆனால் இந்த சொலோனியா வெஞ்சர்ஸ் வந்து வரல, எம்எக்சி குளோபல் கொஞ்சம் பெரிய பெரிய ஆட்களை வந்து கட் பண்ணிட்டு சும்மா மேல் இருக்கிறவங்களை மட்டும் போட்டான். ஸோ அதனால இந்த ப்ராஜெக்டில் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. மேபி நீங்கள் வந்து
ஓகே எங்கிட்ட வந்து நிறைய பணம் இருக்கு, நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதுல பார்ட்டிசிபேஷன் பண்ணலாம். பர்சனலா நான் வந்து இதுல பார்ட்டிசிபேஷன் பண்ணல, ப்ராஃபிட் வந்தாலும் பரவாயில்ல, எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் அதுக்குள்ள போய் போட்டுட்டு, அதனால வந்து விட்டுட்டேன். நீங்க வந்து பார்ட்டிசிபேஷன் பண்றீங்க ஓகே, ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு $50 இல்லை ஒரு $100 போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க வந்து இது வரைக்குமே எந்த எக்ஸ்சேஞ்சிலையோ இல்லை எந்த டெக்ஸ்லையோ நாங்கள் வந்து லிஸ்டாக பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லவே இல்லை. ஸோ அதனால இந்த ப்ராஜெக்ட் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை, அதனால இந்த ப்ராஜெக்ட் அப்படியே விட்டுருவோம். வேறு ஏதாச்சும் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்தால் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். அது போக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.